அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 7/10/2023 சனிக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையிலே பெருமாளின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம், புரட்டாசி மாதம், 20ஆம் நாள் காலை 11:43 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதன் பின்னர் நவமி திதி ஆரம்பமாகின்றது. இன்று அதிகாலை 1:47 வரை திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரம் உள்ளது. இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாளாக உள்ளது. இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 6:00 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, லாபமான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள் மற்றும் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் வந்து குறையும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்த நெருக்கடிகள் குறையும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய பாக்கிகளும் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. சினிமா மற்றும் சின்னத்திரையில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் பெருகும். மருத்துவமனை மற்றும் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பான்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 5. ரிஷப ராசி அன்பர்களே, அற்புதமான நாள், உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரங்கள் கிடைக்கும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கிறதுல இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதே மாதிரி வீட்டில் உள்ள பெரியோர்கள், முதியோர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள், டைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். என்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று அரசு ஊழியர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்ந்தாலும் அதில் சில சிக்கல்களும் வரும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஐயப்பன் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற 8. மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான நாள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வருமா வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்தால் சில விஷயங்கள் நடக்கும். தொழிலதிபர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். உங்கள் பார்ட்னர்ஸோடு இருந்த பிரச்சனைகள் வந்து குறையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு உள்ள ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி பெரியவர்கள், முதியோர்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி சுகர், டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இன்று வீட்டில் இருந்த பிரச்சனைகள் வந்து குறையும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவங்க, ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அமோகமான நாளாக இந்த நாள் இருக்குது. காவல்துறையினருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனம் தளர வேண்டாம், நிலைமை மாறும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தரும் நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தரும் 5. கடக ராசி அன்பர்களே, யோகமான நாள், சின்ன சின்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த பல விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் டக்கு டக்குன்னு முடிப்பீங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரும். காதலர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அற்புதமான நாள். தம்பதிகளுக்கிடையே இந்த சின்ன சின்ன குழப்பங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளால் பெரியவர்கள், பெற்றோர் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மளிகை கடை வைத்திருப்பவர்கள்,
டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கிறவங்க, நடைபாதை வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு, அல்ல ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனியை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல தகவல்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்று. சிம்ம ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள், மருத்துவ செலவுகள் குறையும், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புள்ள நாள். ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக் வைத்திருப்பவங்க உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி நிறுவனங்களை வைத்திருப்பவர்களுக்கும் புதிய வியாபார வாய்ப்புகள் தேடி வரும். பார்ட்டி ஹால், மினிஹால், திருமண மண்டபம் வைத்திருப்பவங்களுக்கு சில விரய செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். ஆசிரியர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மாணவர்கள், குறிப்பாக எம்டெக் படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புரோக்கர் மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் நண்பர்கள் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் இருக்குது, கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு. கன்னி ராசி அன்பர்களே, யோகமான நாள், சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வீட்டிலே அமைதி நிலவும். அதே மாதிரி பெரியவர்கள் முதியவர்கள் நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்க. சகோதரிகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. கலைத்துறையினருக்கு பண வரவு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். மீடியாவில் இருக்கிறவங்க, பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், தொலைக்காட்சியில் பணிபுரிபவர்கள், அதே மாதிரி யூடியூபராக இருப்பவர்களுக்கெல்லாம் பண வரவு உண்டு, லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்கள், செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கும் புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் ட்ரேடிங் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் லாபங்கள் பெருக வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று. துலா ராசி அன்பர்களே, அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாகசமெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போகக்கூடாது. மாணவர்கள் அரட்டை அடிக்கக்கூடாது, தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்று அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. ஆசிரியர்களுக்கும் அற்புதமான நாள். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சியில் சில நெருக்கடிகள் வர்றதற்கான வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய சக அரசியல்வாதிகள் தான் உங்களுக்கு மேலே சில பிரச்சனைகள்லாம் கலப்புவாங்க, கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. வக்கீலாக இருப்பவர்கள், சட்டத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். வீடு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு. விருச்சிக ராசி என்பவர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டிரம் இருக்குது, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. வாகனங்களில் போகிறதெல்லாம் மெதுவாக போகணும், ரொம்ப ஓவர் ஸ்பீடெல்லாம் போகக்கூடாது. டிரான்ஸ்போர்ட் மற்றும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கணும். கூரியர் சர்வீஸ் நடத்துகிறவங்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வரும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள், டைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். வீட்டில் உள்ள பெரியவங்க வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அதனால் பிரச்சனைகள் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, அதனால் மனம் தளராதீங்க. வர நாட்களில் அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது. தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேற்றக்கூடிய நாள். குறிப்பாக சினிமா சின்னத்திரையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். விருதுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், பணவரவும் உண்டு. மீடியாவில் இருக்கிறவங்க, யூடியூபராக இருப்பவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், தொலைக்காட்சியில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இருக்குது. புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு.
போட்டித் தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டிலே வீடு இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. மகர ராசி அன்பர்களே, மகத்துவமான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். காவல்துறையினர், இராணுவத்தினர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனத்தை மாற்றணும் அல்லது புது வாகனம் வாங்க நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து சேரும், கவனமாக இருங்க. அதில் கொஞ்சம் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள், உங்கள் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், நண்பர்கள் அதுக்கு உதவி பண்ணுவாங்க. இன்று நீங்கள் நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி கணபதி வழிபாடும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக வெள்ளையும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. கும்பராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தணும். வீட்டில் தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி குவிக்கக்கூடாது. ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வாங்கிட்டு இருக்கக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. வீட்டில் உள்ளவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். அரசு ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி இன்று பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க மற்றும் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மீன ராசி அன்பர்களே, பொறுப்பாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கணும். வீட்டில் சில பொறுப்புகள்லாம் உங்கள்கிட்ட வந்து சேரும். அதே மாதிரி வீட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில தொல்லைகள் வரும், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புதுசாக வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். லோன் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் வந்து சேரும். கெமிக்கல் வியாபாரம் செய்கிறவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் லாபங்கள் பெறுக வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக லக்ஷ்மி குபேரர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. இந்த நாள் பொன்னாளாகவும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.